ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். தேங்காய்பால் நம் உடலுக்கு தரும் நன்மைகள் என்னென்ன என்பதை இன்றைய தொகுப்புல பார்க்கலாம் வாங்க. தேங்காயை பச்சையா ஒருவேளை உணவாக எடுக்கிறதுனால ஏற்படக்கூடிய நன்மைகள் பற்றி தான் பார்க்க போறோம். பொதுவாக தேங்காயில் அதிகமான கொழுப்பு இருக்குது அப்படிங்கறது உண்மையான விஷயம்தான். ஆனா எப்பொழுது கொழுப்பு உருவாகும் நம்ம பார்த்தோம்னா அது சமைக்கும் போதுதான் தேங்காய் கொழுப்பா மாறுதுங்க. தேங்காயை உடைத்த அரை மணி நேரத்திற்குள்ள பச்சையா சாப்பிட்டா அதுவே அமிர்தமா சொல்றாங்க. சகல விதமான நோய்களையும் குணமாக்கி விடுதுங்க. உடம்பில் உள்ள கெட்ட கொழுப்பு மற்றும் அழுக்குகளை அகற்றக்கூடிய சக்தி இந்த தேங்காய்க்கு இருக்குது. ரத்தத்தை சுத்தமாக்குது, உடலை உரமாக்கும், உச்சி முதல் பாதம் வரை உள்ள உறுப்புகளை புதுப்பிக்க கூடிய சக்தி வாய்ந்தது. தேங்காய்க்கும் நமக்கும் இருக்கிற ஒரு ஒற்றுமையை பத்தி பார்க்கலாம். நாம் அன்னை வயிற்றிலிருந்து பூமிக்கு வர 10 மாதம் ஆகுதுங்க இல்லையா? அது போல தேங்காய் கருவாகி பூமிக்கு வர 10 மாதம் ஆகுதாங்க. இனி முடிந்த அளவு தேங்காய பச்சையா சாப்பிட ஆரம்பிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இது மாதிரி தகவல்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.